வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூம் வண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா பவுடர். இந்த சன்னா மசாலா பவுடர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இது எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். இதுதான் இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க சன்னா மசாலா பவுடர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 8-10 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணி அதை 2 செகண்ட் வறுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 2 கருப்பு ஏலக்காய், 1 ஜாதிபத்திரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2 செகண்ட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 10-12 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஷாஜீரா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. நம்மளோட சோம்பு, ஜீரகம், ஷாஜீரா எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து இது கூட வறுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட பச்சை மசாலா எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு 2-3 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேம்லே. வறுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் 1 மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலா கூட 1 கால் டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ஷூர் பவுடர் சொல்லுவாங்களே, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தய இலை இதையும் ஆட் பண்ணி இது கூட 1 கால் டீஸ்பூன் கல்லுப்பு. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ பவுடர் ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பவுடர் ரெடி. இது நம்ம சன்னா மசாலா செய்யும்போது இந்த பவுடர் ஆட் பண்ணி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட சன்னா மசாலா பவுடர் ரெடி. உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி சன்னா மசாலா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.